பிரசித்தமாக திருவாதிக்கு அடுத்தது புனல் பூசம். இப்போ புனல் பூசத்துக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சிவ வழிபாடுல சிவனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அப்போது முருகரும் விநாயகரும் பூஜிக்கக்கூடிய சிவபெருமான் இருப்பார், சரிங்களா? விநாயகரும் முருகனும் பூஜிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் சிவனை. அந்த சிவனுடைய ஃபோட்டோவை நீங்கள் வச்சு பயன்படுத்துறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பயுமே நன்மைகள் செய்யக்கூடிய வகையில் அது இருக்கும். எப்பயுமே உங்களுடைய எண்ணங்கள் ஈடுபடுவதற்கும் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னா ஒரு வால் சிம்பிள் ஒன்று பயன்படுத்துங்க. வால் சிம்பிளை பயன்படுத்துறது இல்லை அந்த ப்ரொஃபைலாக வச்சு நீங்கள் பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்தை ஈடுபடுத்துறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தும், சரிங்களா? எப்பயுமே நீங்கள் போக வேண்டிய கோயில்னு பார்த்தீங்கன்னா திருவெண்ணூர் கிருபாபிரீஸ்வரர் கோயில், சரிங்களா? அதே போல திருநெல்வேலி நெல்லியப்பர் கோயில். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருநெல்வேலி நெல்லியப்பர் கோயிலுக்கும் போகிறது, திருவெண்ணூரில் இருக்கக்கூடிய கிருபாபுரீஸ்வரர் கோயில் போகிறதும் சிறப்பாக ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து தானம் கொடுக்க வேண்டிய இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு தானம் பண்ணணும். கரும்பு தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் இவங்களுக்கு. அதே போல இவங்க பயன்படுத்த வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஆதித்யாய் நமோ. ஓம் ஆதித்ய நமக, ஓம் ஆதித்யாய் நமக அப்படிங்கிற மந்திரத்தை இங்க தினமும் 108 முறையோ அல்லது 27 முறையாவது சொல்லணும் இந்த புனம்பூச நட்சத்திரக்காரர்கள். அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே நன்மை செய்யக்கூடிய கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா, குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பாண்டீஸ்வரர் கோயில். குலசேகரப்பட்டினத்தில் பாண்டீஸ்வரர் கோயில் இருக்குது. உங்களுக்கு ஆயுள் முழுவதும் உங்களோட ஆயுள் முழுவதும் நன்மைகள் செய்யக்கூடிய கோயில் அது ஒன்று உண்டு. அது வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோயில்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது பூசம், உத்திரம், மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, கிருத்திகை, மிருகசேஷம், திருவாதிரை, இதெல்லாமே நன்மை செய்யும், சரியா? நன்மை செய்யாதது தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்யம், பூரம், ஹஸ்தம், கேட்டை, பூராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோஹிணி, இதெல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது, சரிங்களா? இதில் யாராவது அவியோகியா யோகியா வந்தாங்கன்னா நன்மை செய்வாங்க, அவியோகியா வந்தாங்கன்னா உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க. அதனால அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் கவனமாக கையாளணும், சரியா? அதே போல் உங்களுக்கு வந்து கர்மவினை சரி செய்யக்கூடிய ஒரு விருட்சம் பார்த்தீங்கன்னா மூங்கில், சரியா? மூங்கில்ங்கிறது கர்மவினை சரி செய்யக்கூடியது. இப்போ எந்த கோயிலில் வந்து தலை விருட்சமாக இருக்கோ அந்த கோயிலில் உங்கள் வயசு என்னவோ அந்த வயசு அந்த நிமிஷம் அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது அது நன்மையை செய்யும். அதே போல் நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பெண் பூனை. பெண் பூனையை வீட்டில் வச்சு வளர்க்குறதோ இல்லை வளர்க்குற இடத்துல நீங்கள் பார்க்குறதோ வாய்ப்பு இருந்துச்சுனாலும் அது நன்மை செய்யும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது பெண் பூனை. அதேமாதிரி எதிர்காலத்தில் நீங்கள் வந்து நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னம், அன்னப்பறவை இருக்கு இல்லையா, அன்னப்பறவையை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சரி, இல்லை அது வந்து ப்ரொஃபைல் பிக்சராகவோ இமேஜாவோ வீடியோவோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களுக்கு அந்த அன்னப்பறவையானது நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதிதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிதேவதையாக வராங்க. அப்போ அதிதிங்கிற அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது நன்மையை தரும், சரிங்களா? அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு நட்சத்திர அதாவது நட்சத்திர பூக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போக வேண்டியது முல்லைப்பூவை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் வழிபாடு பண்ணிக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கணும். முல்லைப்பூ வழிபாடு பண்ணிக்கிறதுக்கு நல்லது. கோயிலில் போய் வழிபாடுட்டு நீங்கள் கோயிலில் பூஜைக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமர் வந்து வில்லு வச்சுருப்பாங்க, வில்லுக்கு பின்னாடி வந்து அம்பு மட்டும் இருக்கும். அம்பு அம்பு உள்ள பார்த்தீங்கன்னா அந்த அம்புகள் உள்ள கூடை அது மட்டும் தனியாக இருக்கும்.
அம்பு உள்ள கூடை இருக்கு இல்லையா, அதை மட்டும் வச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வில்லு இல்லாம அம்பு வைக்கக்கூடிய கூடை இருக்கும், அதுல அம்பு இருக்கும். அந்த மாதிரி உள்ள படங்கள் உங்களுக்கு இமேஜ் போட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த இமேஜை நீங்க பார்த்துட்டு வரும்போது அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் கொடுத்துட்டே இருக்கும். அந்த சிம்பிள் அதை பயன்படுத்துறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா, நம்ம அடுத்த நட்சத்திரம்